சேலம் ஏற்காடு சாலையில் தொடரும் விபத்துகளால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜய் ஆனந்த் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்போம். சேலம் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்தம்பட்டி டு ஏற்காடு நெடுஞ்சாலை, இந்த சாலை வந்து மிக முக்கியமான ஒரு சாலை. ஏற்காட்டுக்கு மட்டும் செல்கின்ற சாலை அல்ல இந்த சாலை, வந்து கல்லூரிகள், சாலைகள், அரசு அலுவலர்கள் என்ற நிறைந்த ஒரு இந்த சாலை பகுதி தான் இந்த சாலை பகுதி. இந்த சாலை பகுதியில் தினந்தோறும் விபத்துகள் நடந்து வண்ணம் தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கிருந்து செல்கின்ற ஏற்காடுக்கு செல்கின்ற வாகனங்களோ அல்லது ஏற்காட்டிலிருந்து கீழே வருகின்ற வாகனங்களோ மிக அதிகமான வேகத்தில் வருகிறார்கள். இந்த மிக அதிகமாக வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு இந்த, அதாவது அஸ்தம்பட்டி முகப்பிலோ அல்லது ஏற்காடு அடிவாரத்திலேயோ எது எந்த ஒரு அறிவிப்பு பலகையுமே மாநகர காவல்துறை நிர்வாகமோ அல்லது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமே வைக்கப்படவில்லை. தினந்தோறும் ஒரு விபத்து வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. அதிவேகமாக வருகின்ற வாகனத்தினால் இந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுமக்களுமே அச்சத்தில் இருக்காங்க. இது தொடர்பாக வந்து வழக்கறிஞரும் இந்த பகுதியில் வசிப்பவருமான விஜயகுமார் இருக்காரு, அவர் வந்து நம்மகிட்ட நம்ம கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. வாங்க சார், இந்த சாலையில தான் நீங்க இருக்கீங்க, இந்த சாலையிலுடைய வாகன ஓட்டிகளுடைய வேகம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி உணர்றீங்க சொல்லுங்க. அதாவது தினந்தோறுமா நீதிமன்றத்துக்கு செல்வது என்னுடைய பணியாகும். அந்த பணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா, தற்போது வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக வேகத்தோட கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய பேர் வாகனம் நிறைய பேர் ஓட்டுறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்டுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப அச்சமா இருக்கிறது. இதுல வந்து பல கல்லூரிகளும் பள்ளிகளும் நிறைய இருக்கு. பட் ஆனால் இதுல வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஆபத்து அதிகமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகுது. மாநகர காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வேகத்தடை அமைச்சோ இல்ல போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து நிக்க வைக்கலாம். அதாவது சேலம் மாநகர காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய காவல் அதிகாரிகள் வருகின்ற பொழுது மட்டும் சாலையில் வந்து பாதுகாப்பாக காவலர்கள் நின்று கொண்டு வாகனங்களை நிறுத்தி அந்த வாகனத்தை அனுப்பிவிட்டு மீண்டும் சரி செய்றாங்க. ஆனா அதிகாரிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் சேலம் மாநகர காவல்துறை நிர்வாகமோ அல்லது நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமோ இல்லை. தினந்தோறும் விபத்து மயமாக இந்த ஏற்காடு சாலை இந்த காட்சியளிக்குது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் முன்னறிவிப்பு பலகை வைத்து சரியான பாதுகாப்பு வழங்காத வழிய இந்த சாலை விபத்திலிருந்து தம்மால் தவிர்க்க முடியாது.